ஓம் சரவண பவ முருகன் திருவருள் முன்னின்று காக்கட்டும் நான் உங்கள் சகோதரி லலிதா ஜெகன் பேசுகிறேன் நாம் இன்று நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் காந்தமலையில் அருள்பாலிக்கும் முருகனை தரிசிக்குச் செல்வோம் ஸ்தல வரலாறு முருகன் கைலாயத்தில் இருந்து மாங்கனி கிடைக்கவில்லை என கோபித்துக்கொண்டு கொண்டு வருங்கால் அவரை பின்தொடர்ந்த கங்கை மாதா மகனே என அழைத்தார் தாய்க்காக செய் நின்ற ஊர் எனவே மகனூர் ஆனது மருவி மோகனூர் என்று ஆனது பிறகு தாய் சொல்லியும் கைலாயம் திரும்பாமல் பழனி சென்று முருகன் உடிகொண்டார் மேற்கு நோக்கி பழனி போல அருளும் முருகன் இங்கு முப்பத்தி ஒம்போது படிகள் உள்ளன அவை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மற்றும் பனிரெண்டு ராசிகளை குறிக்கும் எனவே இத்தல முருகனை வணங்கினால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை கோவில் அமைப்பு கோவிலுக்கு வெளியே உள்ள குண்டில் இடும்பன் தோளில் காவடி தூக்கியபடி தெற்கு நோக்கி அருள்கிறார் இங்குள்ள வல்லப கணபதி பத்து கரங்களுடன் பக்தர்களுக்கு கோரிய வரங்களை அளிக்கிறார் முன் மண்டபத்தில் உள்ள அருணகிரிநாதருக்கு ஒவ்வொரு ஆணி மூலமும் சிறப்பாக பூஜைகள் செய்யப்படுகின்றன கால பைரவர் தனி சன்னதி கொண்டுள்ளார் இவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்று நூற்றி எட்டு சங்கு அபிஷேகம் நடைபெறுகிறது மேலும் விஸ்வநாதர் விசாலாக்ஷி வீரபாகு சூரியன் சனீஸ்வரர் மற்றும் சண்டிகேஸ்வரரும் இங்கு அருள்பாலிக்கின்றனர் அரச மரத்தடி விநாயகர் மிகவும் அருட்சக்தி வாய்ந்தவர் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று ஆறு மூன்று மூன்று இத்தல முருகனிடம் வேண்டிக் கொண்டால் அறிவு மற்றும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றும் குழந்தை பிறக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை விசேஷங்கள் சித்ரா பௌர்ணமி அன்று படி பூஜை மற்றும் மாத கிருத்திகை மற்றும் சஷ்டி விசேஷ பூஜை இங்கு சிறப்பானவை மேலும் முருகனுக்குரிய உரிய அனைத்து விசேஷங்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன செல்லும் வழி நாமக்கல்லில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் மோகனூர் உள்ளது பேருந்து நிலையம் அருகிலேயே கோவில் அமைந்துள்ளது மோகனூர் காந்தமலை முருகனை வணங்கி முன்னேற்றங்கள் பல வாழ்வில் காண்போம் கந்தனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்